நடிகர் விஜயின் வாரிசு பட சக்சஸ் மீட்டிற்கு வந்த படக்குழுவினர் முகத்தில் உற்சாகம் எதுவும் இல்லாமல் சோகமாக இருந்தது போல் தெரிந்தது. வழக்கத்திற்கு மாறாக விஜயின் படத்திற்கு நடத்தப்பட்ட இந்த சக்சஸ் மீட்டில் பங்கேற்று பேசியவர்கள் படம் வெற்றி பெற்றதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்காமல் படம் வெற்றிதான் வசூலில் சாதனை படைத்துள்ளது என்று தங்களுக்கு தாங்களே ஆறுதல் கூறி பேசி சென்றனர். கோடி கோடியா பணத்தை போட்டு படம் எடுத்த தில்ராஜு குனிஞ்சத்துல நிமிராம உட்கார்ந்திருக்காரு. அப்புறம் எப்படிப்பா படம் சக்சஸ்னு பெருமையா சொல்றீங்க என்பதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. இது தளபதி விஜய் சார் இனிமேல வச்சிருந்த நம்பிக்கை, இது தில்ராஜு சார் இனிமேல வச்சிருந்த நம்பிக்கை, இது என்ன டீம் இனிமேல வச்சிருந்த நம்பிக்கை. சென்னை வடபழனி பிரசாத் ஸ்டுடியோவில் வாரிசு படத்தின் சக்சஸ் மீட் நடைபெற்றது. வாரிசு படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜு, இயக்குனர் வம்சி, நடிகர் ஷியாம், சங்கீதா, விடிவி கணேஷ், தமன், பாடலாசிரியர் விவேக் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டு படத்தின் வெற்றியை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் வந்திருந்த ஒருவரது முகத்தில் கூட படம் வெற்றி பெற்றதற்கான சந்தோஷம் தென்படவில்லை என்பதே சோகம்தான். முதலில் பேசிய இயக்குனர் வம்சி தில்ராஜுவை புகழ்ந்து பேசினார். ஆனால் தில்ராஜு கண்டுகொள்ளாமல் யாரோ யாரை பற்றியோ பேசுகிறார்கள் என்பது போல கண்டுகொள்ளாமல் அமர்ந்திருந்தார். பக்கத்தில் இருந்த தமன் கூட வம்சிக்கு ரியாக்ஷன் கொடுத்தார். தில்ராஜு சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் எவ்ரிதிங், அது என்ன கேட்டாரோ அவர் அப்படியே கொடுத்தார் எனக்கு. தேங்க் யூ சோ மச் தில்ராஜு சார் ஃபார் ஆல் தி ட்ரஸ்ட் தட் யூ புட் இன் மீ. அடுத்ததாக பேசிய விடிவி கணேஷ், வாரிசு படத்தின் வெற்றியால் தயாரிப்பாளர் தில்ராஜுவுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுன்னு சொல்ல என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் என்பது போல சிரித்தார் தில்ராஜு. ஆனா அதுக்குண்டான ஹாப்பினஸ் இப்ப முடிஞ்சு பாருங்க, சிரிச்சுமே அந்த மாதிரி நாலு பக்கத்துல இருந்து கொட்டுது. இப்போ கர்நாடகா அமெரிக்கா வரைக்கும் பேசி அல்லு அல்லு நல்ல போறாரு. அதான் சிரிப்பு பல்லிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் மேடையில் இருந்த படக்குழுவினர் ஆளாளுக்கு செல்போனை எடுத்து நோண்ட ஆரம்பித்தனர். சரத்குமாரின் பேச்சை கவனிக்காமல் தில்ராஜு ஒரு பக்கம் செல்போனை நோண்ட, அடுத்து இசையமைப்பாளர் தமனின் கையும் அப்பப்போ செல்போனுக்கு போனது. நேரம் ஆக ஆக படத்தின் இயக்குனர் வம்சியே செல்போனில் மூழ்கி போனார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக பிரஸ் மீட் எப்போ முடியும்னு தில்ராஜு நெளிய அந்த பக்கம் தமன் தலையில் கையை வைத்துக் கொண்டு கண்ணை மூடி தியானத்திலேயே ஆழ்ந்து விட்டார். சங்கீத ஸ்வரங்கள் இந்த கூத்துகளையெல்லாம் பார்த்துவிட்டு படம் உண்மையிலே வெற்றி படமா அல்லது படம் வெற்றி பெற்றுச்சுன்னு நம்ப வைக்க இப்படி பிரஸ் மீட் நடத்துறாங்களான்னு நெட்டிசன்கள் ரோஸ்ட் செய்து வருகின்றனர். அத்தோடு வழக்கமாக நடிகர் விஜய் படத்திற்கு இது மாதிரியான சக்சஸ் மீட்டுகள் நடத்தப்படாது. இந்த நிலையில் அஜித்தின் துணிவு படம்தான் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் முன்னணியில் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அந்த டாக்கை திசை திருப்பவே படக்குழுவினர் வலிய வந்து பிரஸ் மீட் நடத்தி வெற்றி படம் என ரிஜிஸ்டர் செய்திருப்பதாக நக்கல் அடித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து வெளியே வந்த இயக்குனர் வம்சியை செய்தியாளர்களின் கூட்டம் துரத்தியது. எப்படியும் தப்பித்து விடலாம் என காரை நோக்கி ஓடிய வம்சி ஒரு கட்டத்தில் சிக்கிக் கொள்ள அவரிடம் எடுத்த எடுப்பிலேயே வாரிசை விட துணிவுதான் அதிக வசூல் என்று சொல்கிறார்களே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த கேள்விக்கு இல்லை, வாரிசுதான் அதிக வசூல் என இயக்குனர் வம்சி சொல்லுவார் என எதிர்பார்த்த நிலையில் தயவு செய்து வாழுங்கள் வாழ விடுங்கள் என ஆங்கிலத்தில் கூறிவிட்டு தப்பி சென்றார் வம்சி. இதன் பிறகு காரில் வந்த நடிகர் ஷாமையும் செய்தியாளர்கள்
வம்பாக நிறுத்தி கேள்வி எழுப்பினர். அவராவது வாரிசுதான் அதிகம் வசூல் என்று கூறுவார் என்று பார்த்தால் அவரும் துணிவு டீமை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கருதி சமாளிக்கும் வகையில்தான் பதிலளித்தார். நான் படித்த வரைக்கும் ரெண்டுக்குமே சூப்பர் ரிவ்யூஸ் நான் பார்த்தேங்க. நான் வந்து துணிவுக்கும் பார்த்தேன், வாரிஸுக்கும் பார்த்தேன். அது வந்து யங்ஸ்டர்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா வாரிஸ் வந்து ஃபேமிலிஸை கேட்டிருப்பாங்க. நடிகை சங்கீதா காரில் செல்வதை பார்த்து செய்தியாளர்கள் மைக்கை நீட்ட ஐயையோ ஆள விடுங்க என அவர் சிட்டாய் பறந்தார். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.